வணக்கம். வாங்க கதை பேசலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு கொண்ட கடலை சுண்டல். நம்ம ஏற்கனவே சுண்டல் போட்டிருக்கோம். என்ன சுண்டல்னா ஒயிட் கொண்ட கடலையில் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு கொண்ட கடலையில். இதில் நான் ஒரு கப் கொண்ட கடலையை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மார்னிங் குக்கரில் 8 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் சூடானோடனே சூடாயிட்டான்னு செக் பண்ணுவோம். கொஞ்சமாக கடுகு போட்டால் வெடிக்கணும். கடுகு பொரிஞ்சிருச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 காஞ்ச மிளகாவை 3 கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம், 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையில் வேற உப்பு ஆட் பண்ணணும். வேணும்னா கொஞ்சமாக கலருக்காக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலையை இறக்கிடலாம். இதில் நான் இன்னைக்கு தேங்காய் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம அந்த ஒயிட் சன்னா தாலில் மசாலாலாம் போட்டு தாளித்தோம். அதுமாரி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது அது நான் இன்னொரு நாள் பண்ணி காட்டுறேன். இது 1-5 நிமிஷம் கடாயிலே இருக்கட்டும். இந்த மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக இதை மூடி வச்சிடலாம். இப்போ சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப கலக்கலான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சுண்டல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். I can't think nothing better than spending my day with you. My life's sunny and better, girl, when I'm with you.